தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே நிலையானுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லாம் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் கடவுது அனைவரும் எழுந்து நின்று தூயாவியார் பிரசன்னத்தோடு இந்த 10 நிமிடம் இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பக்தியோடு மன்றாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்று தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்று தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. அனைவரும் சேர்ந்து எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. சேர்ந்து பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. அனைவரும் முழந்தால் படியிட்டு தோ நம் முன் எழுந்தரில் இருக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவர் தன்னுடைய உயிருள்ள உடனிருப்பை பிரசன்னத்தை நமக்கு குணமளிக்கும் பிரசன்னத்தை இது அந்த நேரத்திலே தந்து கொண்டிருப்பதற்காக
அவரை போற்றுவோம், புகழுவோம், நன்றி கூறுவோம், நெஞ்சார அவரை ஆராதிப்போம். அன்புக்குரியவர்களே, அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னேன். நம் அன்புநாதர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருப்பதற்காக, தன்னுடைய உடன் இருப்பை கொடுப்பதற்காக, நம்மோடு வாசம் செய்வதற்காக, என்னாலும் நம்ம கரைப்பிடித்து வழிநடப்பதற்காக இதோ எலி அப்பத்தின் வடிவிலே நம் முன்னே வீற்றிருக்கிறார். உண்மையாகவே நாம் எல்லாம் பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம். நற்கருணை ஆண்டவருடைய அபரிவிதமான ஆசீர்வாதங்களை, அவர் கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் தேறுதலையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இதோ இந்த ஆலயத்திலே அன்னையின் தரிசனத்திலே கூடியிருக்கிறோம். நற்கருணை ஆண்டவர் நம் முன்னே எழுந்தருளி இருக்கிறார். அன்று சக்கையை வீட்டிற்கு சென்ற ஆண்டவர் இயேசு இதோ இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னார். 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் அவதியுற்ற பெண், நான் அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் போதும் நலமடைவேன் என்று நம்பிக்கையோடு அவருடைய விளிம்பின் ஆடைகளை தொட்ட பொழுது அவர் குணம் பெற்றிருக்கிறார். ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மேல் இறங்கும் என்று சொல்லி பலரும் அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய புதுமைகளால் நலம் பெற்றவர்களாக, மகிழ்ச்சியோடு வாழ்ந்தவர்களாக, நல்ல உடலுள்ள சுகத்தோடு வாழ்ந்தவர்களாக நற்செய்தியிலே படிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாமும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கூடியிருக்கிறோம். இந்த உயிருள்ள தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தக்கூடிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் முன்னே இருக்கிறார். நம்மையும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய தேவைகளையும், நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும், கவலை, கண்ணீர், கஷ்டங்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்திலே ஏற்பணிப்போம். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை, இந்த உலகம் தர முடியாத அமைதியை, மகிழ்ச்சியை நமக்கு தரக்கூடியவர் நம் அன்பு தேவன் இயேசு கிறிஸ்துவாக மட்டும்தான் இருக்க முடியும். அன்பானவர்களே, இதோ ஒரு சில நாட்களிலே நாம் தவ காலத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த தவ காலம் அருளின் காலமாக, ஆசீர்வாதத்தின் காலமாக இருக்க போகிறது. இதோ நம்மை எல்லாம் கடவுளோடு ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருளின் காலமாகவும் இருக்க போகிறது. இதோ அந்த நாட்களிலே நம்மையே நாம் தயார் செய்து கடவுளோடு ஒன்றிணைக்க நம்முடைய ஜப, தவ, தர்ம முயற்சிகள் அனைத்தும் ஆண்டவரோடு நம் ஐக்கியமாவதற்காக இந்த தவ காலம் நமக்கு இதோ வர இருக்கின்றது. இந்த தவ காலங்களிலே நாம் முழுமையான மனம் மாற்றம் பெற வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முழுமையான ஒரு அறைகூவல் எது என்று சொன்னால், மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள், இதோ ஆண்டவருடைய இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. ஆண்டவருடைய ஆட்சியிலே நம்மெல்லாம் மகிழ்ச்சி இருவதற்காக, கடவுளுடைய அருள் ஆசிரியை பெற்றுக்கொள்வதற்காக நாம் செய்ய வேண்டியது முழுமையானதொரு மனமாற்றம். இதோ நம்முடைய தவறுகளுக்காக மனம் வருந்துவது பிறகு நம்முடைய அன்றாட வாழ்க்கைகளை ஏறெடுப்பதல்ல, மாறாக நம்முடைய முற்றிலும் வாழ்க்கையை புரட்டி போட்டு ஆண்டவருக்கேற்ற வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான், நம்முடைய வாழ்க்கையை முழுமையான ஒரு மனமாற்றத்தை பெறுவதற்காகத்தான் இதோ தவ காலம் விரைவில் நமக்காக கொடுக்கப்பட இருக்கின்றது. அந்த தவ காலங்களிலே நம்முடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றம் பெறுவதற்கு இந்த நற்கருணை ஆண்டவரோடு நாம் பயணிப்போம். அன்பானவர்களே, தவ காலங்களிலே நாம் மனமாற்றம் பெற வேண்டும், பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும். பாவங்களை அழிக்க வந்த இறைவன் பாவிகளை நேசிக்கின்றார். ஆக தவ காலங்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று நன்மைத்தனங்களை செய்யக்கூடியவர்களாக வளர வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசுனுடைய ஆவலாக இருக்கிறது. இன்னும் இந்த தவ காலங்களிலே நம்முடைய பாவங்கள் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு தடைக்கல்லாக இருக்கும். இந்த தவ காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி பாவங்களிலிருந்து வெளிவருவதற்கு நற்கருணை ஆண்டவர் நம்மை துணை செய்ய வேண்டும். வருகிற நாட்களிலே நம்மை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அன்றாடுவோம். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று சொன்னவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த வாழ்க்கை, இறப்பினும் உயிர் வாழ்வான் என்ற வாழ்க்கை, நித்தியத்திற்கும் பேரின்பத்திற்கும் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இறப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் இல்லவே இல்லை. இந்த மனித உடல் ஏதோ முடிகிறதே அன்றி அது முற்றிலுமாக அழிந்து போவதில்லை. நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே மிகப்பெரிய ஒரு விசுவாசம் எது என்று சொன்னால், இறப்பினால் வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அழிக்கப்படுவதில்லை. ஆக இறப்பு என்பது மறுவாழ்வினுடைய தொடக்கம். நாமெல்லாம் விண்ணகத்திலே அடியெடுத்து வைக்கப் போகின்றோம். இந்த இறப்பின் வழியாக நாம் அடுத்த உலகிலே அடியெடுத்து வைக்கப் போகின்றோம். இந்த உலகில் நடக்கின்ற இந்த இறப்பு, நம்முடைய உடல் அழிந்து போகிறது, இவையெல்லாம் ஏதோ மறுவாழ்வினுடைய தொடக்கமாக மட்டும்தான் இருக்க முடியும்.
நற்செய்தியில் இதற்கு ஒரு சில உதாரணங்களோடு இந்த ஆராதனையை நாம் முடித்துக்கொள்வோம். அன்புக்குரிய மார்க் நற்செய்தி 5வது பிரிவிலே பார்க்கிறோம். ஒரு சிறிய சிறுமி இறந்து போகிறார். அங்கு ஒரே கூச்சலும் குழப்பமாக இருக்கிறது. இயேசுவுக்கு அந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. இயேசு அந்த வீட்டிற்கு சென்று அந்த கூச்சலும் அந்த மக்களையெல்லாம் பார்த்து, ஏன் இந்த கூச்சல், ஏன் இந்த அமளி, சிறுமி இறக்கவில்லை, உறங்கி கொண்டிருக்கிறாள், தலித்தாகும், சிறுமியை நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திரு என்று சொன்ன உடனேயே அந்த சிறுமி எழுந்து விடுகிறார். இறந்து போன சிறுமியை ஆண்டவர் இயேசு அங்கு சொல்வது, சிறுமி இறக்கவில்லை, உறங்கி கொண்டிருக்கிறாள் என்று சொல்வார். இதே போல யோவானர் செய்தி 11வது பிரிவிலே பார்க்கிறோம். தன் நண்பன் லாசர் இறந்து விட்டார் என்ற செய்தி ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் இறந்து 4 நாட்களுக்கு பிறகுதான் அந்த ஊரை, அந்த கல்லறையை இயேசு அடைந்து செல்கிறார். ஆக 4 நாட்களுக்கு பிறகு அந்த இறந்து போன லாசருடைய கல்லறைக்கு வெளியே நின்று, லாசரே வெளியே வா என்று சொல்லி அவருக்கு உயிர்ப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். ஆக அந்த கல்லறைக்கு முன்பு அவர் செல்கிற பொழுது, இயேசுவுக்கு அந்த செய்தி கொடுக்கப்பட்ட பொழுது, ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுவார், என் நண்பன் லாசர் இறக்கவில்லை, உறங்கி கொண்டிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய அப்போஸ்தலர் சீடர்களோடு சென்றுவார். அங்கே ஆண்டவர் அந்த லாசரை உயிர்ப்பிக்க செய்வார். இறந்து போன லாசரை இறக்கவில்லை, உறங்கி கொண்டிருக்கிறான் என்று சொல்வார். ஆக உண்மையிலேயே இறப்பு என்பது என்ன என்று நாம் தேடுகிற பொழுது, லூக்கானர் செய்தி 15வது பிரிவிலே பார்க்கிறோம். ஊதாரி மைந்தன் தன்னுடைய தந்தையிடமிருந்தும் தன்னுடைய மூத்த சகோதரனிடமிருந்தும் பணியாளர்களிடமிருந்தும் சொத்துக்களையெல்லாம் வாங்கிவிட்டு வெகு தொலைவு சென்று விடுகிறான். ஊதாரித்தனமான பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்த அவன் மீண்டுமாக மனம் திரும்பி தந்தையை நோக்கி வருகிற பொழுது அந்த தந்தை பணியாளர்களை பார்த்து சொல்வார், என் இளைய மகன் இறந்து போயிருந்தான், இப்பொழுது உயிர் பெற்று வந்துள்ளான். ஆக உண்மையான இறப்பு என்பது அந்த சிறுமி இறந்தது போல, லாசர் இறந்தது போல அதுவல்ல இறப்பு. என் இளைய மகன் இறந்து போயிருந்தான், இப்பொழுது உயிர் பெற்று வந்துள்ளான் என்று தந்தை சொல்கிறார் என்று சொன்னால், பாவம் செய்கிற பொழுது நாமெல்லாம் இறந்தவர்களாக இருக்கிறோம். எப்பொழுது பாவத்திலிருந்து நாம் மனமாற்றம் பெற்றவர்களாக மீண்டுமாக தந்தையை நோக்கி, கடவுளை நோக்கி திரும்பி வருகிறோமோ, நாமெல்லாம் உயிர் பெற்றவர்களாக இருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த உடல் மாற்றம் என்பது, அழிவு இறப்பு என்பது முடிவல்ல, மாறாக மறுவாழ்வின் தொடக்கம். உண்மையான இறப்பு என்பது நாம் பாவம் செய்கிற பொழுது இறந்து போகிறோம், தந்தையை விட்டு கடவுளை விட்டு வெகு தொலைவில் சென்று விடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த இளைய மகன் திரும்பி வருகிற பொழுது உயிர் பெற்றதாக அந்த தந்தை சொல்கிறார். நாமும் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுபட்டு, பாவ வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு கடவுளை நோக்கி திரும்புகிற பொழுது, கடவுளை நோக்கி என்னுடைய கண் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற பொழுது, நாமும் உயிர் பெற்றவர்களாக, கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்பவர்களாக இருக்கின்றோம். இந்த நேரத்தில் 1 நிமிடம் கண்களை மூடி நம்முடைய பாவங்களை நினைத்து பார்ப்போம். நம்முடைய பாவங்கள் தான் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தடையாக இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற குற்றம் குறைகள், நம்முடைய பாவ கரைகள் உள்ளத்திலே நிறைந்திருப்பதால் தான் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தடையாக இருக்கிறது. இந்த 1 மணித்துளி ஆண்டவரை நோக்கி நம்முடைய பாவ வாழ்க்கையை அர்ப்பணித்து, கடவுளே நான் மனம் தவறிவிட்டேன், உம்மை விட்டு வெகு தொலைவு சென்று விட்டேன், என்னை மன்னித்து விடும், உம்முடைய ஆசீர்வாதங்களை நிரம்ப கொடும் என்று சொல்லி கண்களை மூடி நம்முடைய பாவங்களுக்காக மனவருத்தப்படுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வந்தாடுகிறேன். குரியவர்களே, பாவங்களை வெறுக்கின்ற இயேசு பாவிகளையும் மன்னிக்கின்றார். சக்கையும் பாவம் செய்தவராக இருக்கிறார். அவருடைய முழுமையாக மன்னிப்பு பெற்ற பிறகு முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எனவே அனைவரும் முழந்தால் படியிட்டு இந்த இறுதி ஜபத்திலே பங்கெடுப்போம். ஆண்டவர் இயேசு நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளி, நம்முடைய கவலை கண்ணீர் கஷ்டங்களை எல்லாம் போக்கி, மட்டில்லாத மகிழ்ச்சியை, நிறைவான ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது நாம் மன்றாடுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் அன்பு செய்கின்ற எங்கள் இயேசுவே, இந்த அருமையான நேரத்தில் உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம். இதோ அன்னையின் வழியாக எங்களுடைய வேண்டல்களையும் எங்களுடைய தேவைகளையும் கவலைகளையும் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும்
உம்முடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, மனிதருடைய வாழ்வு பல்வேறு தேவைகளால் நிரம்பி இருக்கிறது என்பதை அறிந்த நல்ல தேவன் நீரே, எங்களுடைய தேவைகளை எல்லாம், எங்களுடைய அனைத்து கவலைகளை எல்லாம் உம்முடைய பாதத்தில் வைக்கின்றோம். உங்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார் என்று சொல்லி பேதுரு எழுதிய திருமுகத்தில் படிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, நீர் எங்களை அன்பு செய்கிறேன், எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறீர், எங்களுக்கு உடல் நலம் கொடுக்கிறீர், எங்களுக்கு என்னோடும் என்னாலும் இருந்து எங்களோடு வாசம் செய்கிறீர், வழி நடத்துகிறீர். இது இந்த நேரத்திலே எங்களுடைய குடும்பங்களை, எங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களை அனைவரையும் உடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அன்பு இயேசுவே இறைவா, ஆசீர்வதியும். நீர் யாரையெல்லாம் தொட்டீரோ, அல்லது யாரெல்லாம் உம்மை தொட்டார்களோ, முழுமையான விடுதலையை பெற்றுக் கொண்டார்கள், முழுமையான மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டார்கள், முழுமையான உடல் உள்ள சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். இதோ அதோ நம்பிக்கையிலே, அதே நம்பிக்கையிலே நாங்கள் உம்மிடம் மன்றாடுகிறோம். அன்பு இயேசுவே இறைவா, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் போக்கி நிலையான நீடித்த சமாதானத்தை தாரும். எங்கள் உள்ளங்களில் இருக்கின்ற எல்லா பாவை கரைகளையும் போக்கி எங்களுக்கு மன அமைதியை மகிழ்ச்சியை தாரும். எங்கள் இல்லத்தில் இருக்கின்ற எங்கள் உற்றார் உறவினர்களிடையே நோய்வாய்ப்பட்டு உடல் உள்ள நோயினால் அவதிப்படுவோர் அனைவரையும் உம்முடைய திருப்பாதம் அர்ப்பணிக்கிறோம். நோயாளர்களுக்கெல்லாம் மிகவும் நல்ல மருத்துவரே இறைவா இயேசுவே, உம்முடைய வல்லமையுள்ள கரத்தால் தொட்டு அவர்கள் உடல் உள்ள நோயினை போக்கி உடல் சுகத்தை, மன அமைதியை நிறைவாக தாரும். இதோ எங்கள் இல்லத்தில் இருக்கின்ற நெடுநாட்களாக இருக்கின்ற பிரச்சனைகள், உடல் உள்ள நோய்கள், கடன் தொல்லைகள், இன்னும் பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் உம்முடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே இறைவா, நீர் எங்கெல்லாம் சென்றீரோ அங்கு நன்மை செய்தே. எங்கள் உள்ளத்திலே வாரும், எங்கள் இல்லத்திலே வாரும், எங்கள் இல்லத்திலே அமைதியை தாரும். எங்கள் பிரச்சனைகளை எல்லாம் போக்கி எங்களுக்கு நல்ல அமைதியும் சமாதானத்தை தாரும். அன்பான ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே கொடுக்கின்றோம். இதோ வேலை வாய்ப்பிற்காகவும், திருமண வரனுக்காகவும், பிள்ளை வேறுக்காகவும், இன்னும் பல்வேறு நல்ல எதிர்காலத்திற்காகவும் ஏங்கி தவிக்கின்ற எங்களுடைய இளைஞர் சமுதாயத்தை உம்முடைய திருப்பாதம் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. அன்பு இயேசுவே இறைவா, இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைமுறையினர் என்பதை உணர்ந்து அவர்களெல்லாம் குடும்பத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் நல்ல மக்களாக வாழ்வதற்கு நீர்தாமே வரம் தாரும். இது இங்கே இருக்கிற அனைவருடைய தேவைகளையும் உம்முடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீதாமே ஆசீர்வதித்து அனைவருக்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தாரும். அனைவரும் முழந்தாள் படியிட்டு மாண்புயர் கீதம் பாடுவோம். மாண்புயர் இவ்வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க, விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக, இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி காணவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமே.